இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைசூர் உயிரியல் பூங்கா, அதாவது மைசூர் ஜூவில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மிருகங்களை பார்க்கலாம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் இங்கே கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடல்ட்டுக்கு வந்து 100 ரூபாயும் சைல்டுக்கு வந்து 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இப்போ உள்ளே போனோம்னாக்கா அந்த பறவைகளோட சத்தம் நம்மளை ரொம்ப அழகாக வரவேற்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை மயில், அப்புறம் பல்வேறு வகையான பறவைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மயிலில் தோகை விரிச்சு நின்றுச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா அடைச்சி வச்சுருந்ததுனால சரியாக தெரியல, கொஞ்சம் பாருங்கள் ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பறவைகள்லாம் நம்மளாம் பார்க்க முடிஞ்சுது. அந்த உயரமான கொக்கு அது மாதிரி பறவைகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது. இங்கே பேரட் பார்த்திங்கன்னா அந்த நிறைய கிளிகள், எல்லா வகையான கிளிகளும் இருக்குது. அதேமாரி அப்படியே கடந்து உள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்க அங்கே தான் புலிகள் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக போனோம். பார்த்திங்கன்னா சிறுத்தைகளை பார்க்க முடிஞ்சுது. சிறுத்தைகள் நல்லா ஆரோக்கியமாக அப்படியே நடந்து அப்படியே பழகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு எல்லை கோடு வச்சுருக்கு போல இருக்குது, அந்த எல்லை கோட்டுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே ஒரு சிறுத்தை ஒரு உட்காந்து முறைச்சி பார்க்குது பாருங்கள், என்னமோ சாப்பிட்டுருக்கு போல, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் வச்சு அடித்ததுனால ஓரளவுக்கு தெரியும், பார்த்துங்க. இப்போ பாருங்கள் வாக்கிங் போகுது பாருங்கள், சரி அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குது, நான் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சோம், நிறையா இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள், அங்கே பாருங்க ராஜ கம்பீரத்தோடு நடந்து வருது பாருங்க. அடாடா அடா அருமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இங்கே பாருங்க அடாடா ரொம்ப அழகாக நடந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலி சிலையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், அப்படியே உட்காந்துருக்குங்க. என்னடா இது உண்மையாக இருக்குமா பொம்மை வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தலையெல்லாம் ஆட்டுனுச்சு, சரி ஒரிஜினல் புலி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் பார்த்து சிங்கம் புலியெல்லாம் டயர்டாகிக்க போல இருக்குது. அது ஒரு பக்கம் படுத்துருக்கு பாருங்கள், சிங்கத்தை பாருங்கள் ஒரு பக்கம் படுத்துருக்கு. ஒரே ஒரு ராஜசிங்கம் ஒன்று இங்கே வந்துச்சு, அந்த ராஜசிங்கம் மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால சரியாக கவர் பண்ண முடியல. பாருங்கள் அப்படியே வந்து நம்மளை பார்க்குது பாருங்கள், ரொம்ப அழகாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாரு அவர் பாட்டுக்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எங்கள் பேர் லெமூர்னு சொல்கிறாங்க, இது ஒரு வகையான பாலுட்டு இனம்தான். அது பார்த்திங்கனாக்கா ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கரடி ஃபேஸில் இருந்துச்சு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாலில் பார்த்தீங்கன்னா அந்த வரி வரியாக கோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிங்கம், அதாவது சிங்க வால் குரங்குன்னு சொல்லுவாங்க. இது வால் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வால் மாதிரியே இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு சீட் இருக்குது. கரெக்டாக அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்துறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மால் மனித மாதிரியே இருக்கக்கூடிய மனித குரங்குன்னு சொல்லக்கூடிய கோரிலா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நம்மளை பார்த்தது போல தான் இருக்குது, அப்படியே நம்மளை பார்த்து முறைச்சிது பாருங்க. ஐயோ நம்ம பார்க்க போகிற உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காண்டா மிருகம். இது பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு காண்டா மிருகம்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்திங்கன்னா நம்ம தசைகள் வந்துன்னா அவ்வளோ பலமாக இருக்கும் போல், அப்படியே எல்லா பக்கமும் இரும்பு தகடு போட்டு அடைச்சது போல் அந்த நாலு பக்கமும் அந்த இது இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காண்டான்னா பெரியன்னு சொல்லுவாங்களாம், அது அதனால தான் பெரிய மிருகன்றதுனால தான் காண்டா மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு கொம்பு இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுத்தை புலி, அவர்கிட்ட ஜாக்குவார் அவர் வந்தார், ரொம்ப சூப்பராக நடந்தார். நிறைய வாக்கிங்லேயே இருக்கார், அந்த எல்லைக்குள்ளேயே தான் நடந்தார், வேறு எங்கேயும் நகர்ந்துலாம் போகலை. ரொம்ப சூப்பராக நடந்ததுங்க அது பார்க்குறதுக்கே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிக்குதிரைகள் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்னதாக பெருசு நிறையா இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் வந்து அவங்க சாப்பாடு டைம் போல இருக்குது, அழகாக போய் அவங்க சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்க, அப்படியே நின்று ஓரமாக நின்று ரசிச்சுட்டு அழகாக வந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா மான், எல்லா வகையான மானும் வச்சுருக்காங்க. புள்ளி மான் இருக்குது, கிளை மான் இருக்குது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி மான்லாம் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா யானை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மூணு யானை இருந்துச்சு, ஒரு ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டி யானை, மூணு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பொண்ணு டைம் ஃபுல்லாக டிஃபன் டைம் போல் எல்லாமே சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஃப்ரீயாகவே இல்லை யாரும், எல்லாம் பிஸி தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க யானை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகுபலி மாடுங்க, அது பாகுபலியில் இப்போ பார்த்துருக்கோம்ல மாடு, பெரிய மாடா அப்போ அடக்க முடியாத அளவுக்கு, அதுமாரி கட்டுக்கடங்காத மாடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மாடு. அந்த மாடு வேகமாக நடக்கும்னு பார்த்தோம், ரொம்ப பொறுமையாக நடந்து வருது. பாகுபலி நம்மளை ஏமாதிட்டாங்களோ ரொம்ப தெரியல, அந்த மாடு அவ்வளோ வேகமாக வந்து முட்டுனுச்சு. இந்த மாடு நடக்கவே முடியாமல் நடந்து வருது, உடம்பு அதிகமாக இருக்குதுனால நடக்க முடியும் ரொம்ப தெரியல. அந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக ரொம்ப ஸ்லோவாக நடந்துருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிரிக்க காட்டு யானைன்னு சொல்லக்கூடிய யானை அது, அந்த யானைகளும் அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப பெருசாக இருந்து ஏதோ, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய யானையாக தெரியுது பாருங்கள், இவ்வளோ பிரமிப்பான யானை, நல்ல பெரிய தந்தம், நல்ல அருமையான தந்தங்க, ரெண்டு பக்கமும் தந்தம் இருந்துச்சு. யானை யானது நல்ல சூப்பரான யானை அது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா அது மூணு யானை அங்கே இருந்துச்சு, அங்கே ஒரு மூணு யானை இருந்துச்சு, மொத்தம் ஆறு யானை நாங்கள் பார்த்தோங்க. இந்த யானை பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வந்துச்சு, நடந்து வந்து ரெண்டு யானையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி பக்கத்து பக்கத்தில் இன்னும் பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு ஒன்று கொடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி பார்த்தோம். கரடி பார்த்திங்கன்னா அதுவும் இது எல்லைக்கோட்டுக்குள்ளே தான் நடக்குது, வேறு யாரும் இந்த எல்லை தாண்டியே போக மாட்டாங்க. அந்த எல்லை பாருங்கள், அந்த கோட்டை தாண்டி இந்தர போகாது, அப்படியே நடந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அது ஒரு வகையான காண்டாமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஒரு மண் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது சைவம் தான் போல இருக்குது, அது காண்டாமல் இருக்கும், நல்லா சாப்பிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காண்டாமல் இருக்கும், இன்னொரு இடத்துல எடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா கூட்டம், நாங்கள் போனது சண்டே வேறு, நல்லா கூட்டமாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு, பல்வேறு வகையான பாம்புங்க, எல்லா வகையான பாம்பும் இருக்குங்க. அதில் பார்த்திங்கனாக்கா கிங் கோப்ரா இருக்குது, குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா சார பாம்புலேருந்து நம்ம பார்க்குற எல்லா வகையான பாம்பும் அங்கே இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா கொச்ச 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 கொச்சன்னு அது பார்த்திங்கன்னா எல்லா வெவ்வேறு வகையான பாம்பை வெவ்வேறு வகையான பொட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோடையே தான் பார்த்தோம், கிளாஸ் வச்சு தான் அடைச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. அப்புறம் தான் கிங் கோப்ரா அப்படியே அப்படியே முகத்தை பார்த்து முறைச்சி பார்த்து அப்படியே வெளில வந்து நாக்கடி எடுத்து பாருங்கள், எப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பெரிய பாம்பாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி அப்படியே டிட்டி பார்க்குது பாருங்கள், அங்கே வர் அருமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பயத்தோடய நாங்கள் வந்து பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா வகையான பாம்புகளும் இருந்தாலும் கூட இந்த கிங் கோப்ராவை பார்க்குறது வந்து கொஞ்சம் ரொம்ப பயத்தோடு தான் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மரங்களில் இருக்கக்கூடிய பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சை பாம்பு பார்த்திங்கனாக்கா அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் வந்து மறைஞ்சிருக்கு அந்த பாம்பு, அந்த பாம்பு இருக்கிறதே தெரியலைங்க. அந்தளவுக்கு ஒரு செடியில் செடி இருக்க மாதிரி அந்த இலை கேலாக இருக்கிறது போலவே அந்த பாம்பு வந்து அதில் மறைஞ்சிருக்கு, அவ்வளோ இதாக இருந்துச்சு பாருங்கள். அந்த பாம்பு அதில் இருக்குது, நமக்கு தெரியவே மாட்டேது பாருங்கள், அந்தளவுக்கு அது வந்து அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது வந்து பறக்கும் பாம்பாக, அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு தாங்குது பாருங்கள். அது இதேமாதிரி எலும்பு இருக்கிற மிருகம் கூட அவ்வளோ நேரம் நிற்க முடியாது. அது மாதிரி எலும்பே இல்லாத பாம்பு பார்த்திங்கனாக்கா அப்படியே முதுகெலும்புன்னு சொல்லுவாங்களா, அது பாம்பு கிடையாதுல, அது பாம்பு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ இதாக இருந்துச்சு. இது வந்து பறக்கும் பாம்பாக, இப்போ கீழே போட்டிருந்தாங்க, அது வந்து என்னடா அது இவ்வளோ உயரமாக இருந்ததுன்னு பார்த்தாக்கா அது வந்து பறக்கும் பாம்புன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, ஃப்ளையிங் ஸ்னேக்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதனால தான் அது வந்து இவ்வளோ உயரமாக அது வந்து இது பண்ண முடியுது. ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இது கொச்ச கொச்சன்னு கொட்டி வச்சுருந்தாங்க, பார்க்கவே பயமாக இருந்துச்சு. இது வந்து நீர் யானை, நீர் யானைகளும் அங்கே வச்சுருக்காங்க. நீர் யானைகளும் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க அவங்க சாப்பாடு டைமு, அந்த டைமில் தான் நாங்களும் போயிருந்தோம். பெரிய கோழி வகைன்னு சொல்லக்கூடிய இந்த அந்த கோழியை பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன கோழி சொல்லுவாங்கன்னா ஈம கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி நல்லா ஹைட் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. அந்த கோழி வந்து எப்படி இருந்தாலும் வந்து 20-30 கிலோ இருக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமான வலை அடிச்சிருந்ததுனால நம்ம வந்து சரியாக எடுக்க முடில. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி, அவ்வளோ உயரங்க அப்பா, 12 அடி உயரம் இருக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு உயரம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2-3 தான் நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப ஒரு 4-5 இருந்தாங்க அங்கே, அவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நம்மளே பார்க்குறது போல இருக்குது, நேராக பசி தாங்கல, திரும்பி சாப்பிட்ற இடத்துக்கே போகாது, போய் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒட்டகச்சிவிங்கி அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அந்த உயரம் பார்க்குற இது வச்சுருந்தாங்க, அது வந்து ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்தோட பார்த்தீங்கன்னா அதில் 12 அடின்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்தளவுக்கு உயரமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அங்கே எல்லோருமே அவங்களோட ஹைட் என்னென்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒட்டகச்சிவிங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.